புதுச்சேரியில் 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கனமழை பெய்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் நிவாரணத் தொகையாக வழங்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் யார் யாருக்கு எவ்வளவு ரூபாய் வழங்கப்படும் என்ற தொகை விவரம் தற்போது முழுமையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. சேதமடைந்த படகுகளுக்கு 10000 ரூபாயும், மாடு உயிரிழந்தால் 40000 ரூபாயும், இளங்கன்றுக்குட்டிக்கு 30000 ரூபாயும் நிவாரணத் தொகையாக வழங்கப்படும் என தற்போது முழு விவரமானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரத்தோடு செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணா, வணக்கம். இனி உங்களிடம். புதுச்சேரியில் அதீத கனமழை பெய்ததன் காரணமாக புதுச்சேரி முழுவதுமே மழைநீரால் சூழ்ந்து புரட்டி போட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பல்வேறு பகுதிகளிலும் வீடுகளிலும் வெள்ள நீர் பூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில வந்து பொதுமக்கள் கடுமையாக இன்னலுக்கு உள்ளாகிறார்கள். அவர்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய உடைமைகள், பொருட்கள், உணவுகள் மற்றும் மின்சாதன பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் இருசக்கர வாகனங்கள், கார்கள் என ஒட்டுமொத்தமாக இந்த நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய அன்றாட தேவைக்கான பொருட்கள் அனைத்துமே வந்து சேதமடைந்திருக்கிறது. அதே போல வந்து விவசாய நிலங்கள் வந்து முற்றிலுமாக ஒரு பகுதியில் கூட இந்த விவசாய நிலங்கள் வந்து சரியாக இருக்கும் என்பது கூட இல்லாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. முழுமையாகவே அந்த பகுதியில் வந்து நீர் சூழ்ந்து அந்த நீர்கள் வந்து அழியக்கூடிய சூழல் வந்து ஏற்பட்டிருக்கிறது. இன்னமும் தற்போது வரை அந்த வெள்ளப்பகுதிக்கு கிராம பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் வந்து ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதிகள் முழுவதுமே வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. இந்த அதீத கனமழையின் காரணமாக புதுச்சேரியின் வரலாற்றிலே இல்லாத கனமழையானது பெய்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது சட்டமன்ற வளாகத்தில் அவருடைய வளாகத்தில் வந்து செய்தியாளரை சந்தித்து வருகிறார். புதுச்சேரியில் வந்து 48.5 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறதாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்துமே நம்ம வந்து அனைத்து துறை சார்பில் எடுக்கப்பட்டு உள்ளதாகவும் கிட்டத்தட்ட 208 தங்க வைக்கும் முகாம்கள் வந்து தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் இதில் வந்து 551 நபர்கள் வந்து அந்த பகுதியில் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவர்களுக்கு உடைமைகள் அனைத்துமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் புதுச்சேரி முழுவதுமே வந்து 85000 உணவு பட்டலங்கள் வழங்கப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறார். அதே போல இந்த மீட்பு பணிகள் வந்து 4000 ஊழியர்கள் பேரிடர் மீட்பு குழுவில் வந்து 4000 ஊழியர்கள் மற்றும் பேரிடர் மீட்பு குழு அது மட்டும் இல்லாமல் 70 துணை ராணுவ படையினரும் இந்த பகுதியில் வந்து புதுச்சேரியில் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். பெருமளவில் வந்து இந்த பகுதியில் வந்து சேதமடைந்திருக்கிறதாகவும் அதே போல உயிர் சேதம் வந்து 4 பேர் இறந்துள்ளனர். இதுல வந்து 2 பேர் வந்து காணவில்லை எனவும் அவர் வந்து இந்த பேட்டியின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளும் அனைத்து பகுதியிலும் வந்து நான் சரியாக செயல்படும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றும் அவர் வந்து தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அனைத்து குடும்ப உணவு பதிட்டு அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் வழங்கப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வீடுகள் மற்றும் உடைமைகள் அனைத்துமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இருந்த பகுதியிலும் அரசு நிவாரணமாக தற்பொழுது வந்து 5000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி 4 மாடுகள் இறந்துள்ளதாகவும் 1 மாட்டுக்கு 40000 ரூபாயும் 16 கிடாரி கன்றுகள் இறந்துள்ளதாகவும் கிடாரி கன்றுகளுக்கு 1 20000 ரூபாய் வந்து வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் 50 இந்த படகுகள் மீனவர்களுடைய படகுகள் வந்து சேதமடைந்திருக்கிறதாகவும் படகு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் 15 கூரை வீடுகள் இடிந்து விழுந்ததற்காக கூறப்பட்டிருக்கிறார். அந்த ஒரு வீட்டிற்கு 10000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் உயிரிழந்த குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணமும் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில் மழைநீரால் பாதிக்கப்பட்ட அனைத்து வாகனங்களுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனியுடன் பேசி வருவதாகவும் அந்த கம்பெனியின் மூலமாக அந்த பாதிக்கப்பட்ட 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் அனைத்துக்குமே வந்து இன்சூரன்ஸ் மூலமும் அதை வந்து சரி செய்ய பணி வந்து நடைபெறும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். 100 கோடி ரூபாய் அளவில் மழை பாதிப்பு சேதம் உள்ளதாகவும் முதல் கட்டமாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் அவர் வந்து தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியில் 100 கோடி ரூபாய் அளவில் வந்து சேதம் ஏற்பட்டிருக்கிறதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நாட்டுக்கரையோரில் உள்ள குடியிருப்புகள் நீர் புகாமல் இருக்க கட்டுமான பணிகள் அமைத்து அனைத்து பொதுப்பணித்துறை ஆலோசித்து அந்த பகுதியில் வந்து மேலும் வந்து வெள்ள புகாத அளவிற்கு எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் வந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை செய்து அது வந்து அடுத்த கட்டமாக மழை பெய்தால் அதை தடுப்பதற்கான ஆலோசனை அவர் வந்து வழங்கியிருக்கிறார். முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.
குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.